டு மை சேனல் சுஷ்யூச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் என்னென்ன செலிப்ரேட்டிங் டேஸ்லாம் இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா ஒன் டே விட்டு ஒன்று சொந்தே புரியல, ஒரு வாரத்துக்கும் சேர்த்து சொல்றாங்கன்னு யோசிக்க வேணாம், சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் சொல்லியிருக்கேன். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஜூன் 1 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே. ஒரு குழந்தைய பெற்று அவங்கள வளர்த்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள சமுதாயத்துக்கு கொண்டு போகிற எல்லா பேரண்ட்ஸ்க்காகவும் தான் இந்த டே அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜூன் 1 வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. எல்லோரும் சொல்லலாம் எனக்கு தெரியும் நவம்பர் 14 தான் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு, ஆனால் நேஷனல் லெவலில் தான் நம்ம இந்தியாவில் தான் வந்து நவம்பர் 14 ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே அப்படின்றனால அதை நினைவுக்கூறும் விதமாக நம்ம அதை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். பட் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 தான் வந்து வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. ஸோ வந்து பேரண்ட்ஸ் டேவும் சில்ட்ரன்ஸ் டேவும் ஒரே டேயில் அமைஞ்சிருக்கு, வீடு என்ன ஆக போதும் அப்படின்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி வந்து வேர்ல்டு கோரல்ரீஃப் அவேர்னஸ் டே, அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கோரல் ரீஃப் அப்படின்றத நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து அது வந்து எக்கோசிஸ்டமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கோரல் ரீஃப் வந்து ஒரு பிளான்ட் இல்லை அனிமல் அப்படின்னு, பாலிப் அப்படின்ற சின்ன சின்ன அனிமல்ஸ்னால தான் அந்த கோரல் ரீஃப் வந்து உருவாயிருக்கு. அண்ட் வந்து அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அலைகள் வந்து நம்ம லேண்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதாகவும் ஸ்ட்ராம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற விதமும் வந்து அது அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக அந்த நம்ம ஓஷன் பொல்யூஷன் பண்ணுறத வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸ்க்காக தான் இந்த டே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இன்னொரு டே இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நாசிஸ்டிக் அபியூஸ் டே. அதாவது நாசிஸ்டிக் அபியூஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க, சைக்காலஜிக்கலாவோ பிசிக்கலாவோ அவர் வந்து ஃபைனான்சியலோ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு வந்து என்ன டிஸார்டர் இருக்குன்னா என்பிடி டிசார்டர்னு சொல்றாங்க, நாசிஸ்டிக் டிசார்டர்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தாட் இருக்கிறனால தான் அவங்களை கஷ்டப்படுத்தணுன்ற மைண்ட் செட் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பொறாமையோட மற்றவங்களை பார்க்காம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலே இந்த டிசார்டரை ஒழிக்க முடியும். ஸோ வந்து அந்த பாதிக்கப்படுறவங்க அந்த கஷ்டப்படுறவங்களுக்காக தான் வந்து இந்த டே அமைஞ்சிருக்கு நாசிஸ்டிக் அபியூஸ் டேன்னு. அண்ட் ஜூன் 1 இன்னொரு டே இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மில்க் டே. இந்த டே வந்து எக்கனாமிக்கலாக மில்கோட இது வந்து எல்லா வேர்ல்டு லெவலில் ஸ்ப்ரெட் ஆகணும் அண்ட் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இது அமைஞ்சிருக்கு. June 2 வேர்ல்டு லெவலில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேஸ் இல்லை, பட் நம்ம தமிழ்நாடு இளையராஜாவோட பிறந்த நாளாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர தேதி எனக்கு எங்கே சாங்லேருந்து ஒன்று நினச்சி நினச்சி சாங் வர எல்லாமே சமஹிட்டு, ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய பாடல்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்ச விதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான். அண்ட் June 3 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பைசைக்கிள் டே. பைசைக்கிள் ஒரு நல்ல வெஹிக்கிள்னு சொல்லலாம், நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியே அமைஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது, பொல்யூஷனை க்ரியேட் பண்ணாத விதமாக அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த டேயை வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் June 4 அவேர்னஸ் கிரியேட் பண்ண விதமாக ஒரு டே அமைஞ்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் அக்ரஷன். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணா, வயலன்ஸில் கஷ்டப்படக்கூடிய குழந்தைங்களை நல்லபடியாக காப்பாற்றி நல்ல இடத்துல ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது அவேர்னஸ் கிரியேட் பண்ண விதமாக இந்த டேவை 1982 அறிவிச்சு இன்னும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சைல்டு லேபர் அவர் கஷ்டப்படுற குழந்தைங்களை வந்து சைல்டு கேர்ட்டையோ போலீஸ் ஸ்டேஷன்ட்டையோ ஒப்படைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ June 5 வந்து என்ன டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படின்றது ஹியூமன்ஸோட ஒரு முக்கியமான கடமை, பட் நம்ம நிறைய கடமையை செய்ய மாட்டேங்கும், அதில் இந்த கடமையும் செய்யாமல் விட்டுறோம். இதனால நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுருக்கு. அண்ட் இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்த டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி ஏன் இந்த டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்மளால் வேர்ல்டு லெவலில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சு வரக்கூடிய நிலைமையில் எட்ஜில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ வந்து அழிஞ்சிச்சுன்னா நம்மளோட பயோடைவர்சிட்டி இருக்கோ சிஸ்டமில் பெரிய சேஞ்சஸ் இருக்கும், அண்ட் அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இனிமேலாவது அதை பாதுகாப்போம் அப்படின்றத வலியுறுத்தும் விதமாக இந்த டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் June 6 என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் டே. என்னடா அக்ரிகல்ச்சர் அழிக்கக்கூடிய பெஸ்ட்டு பூச்சிகளுக்கு கூடவா வந்து இந்த டே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், பட் ரீசன் என்னென்னா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி நிறைய இடத்துல வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இவங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து அக்ரிகல்ச்சரில் க்ராப்ஸ் வந்து பூச்சிகள்ட்டிருந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும், அண்ட் ஹியூமனோட ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணும் விதமாக வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற விதமாக தான் இந்த டே அமைஞ்சிருக்கு. 2017 இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் June 7 என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே. புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா ராட்டிடோலி மூவி அருவ மூவிலனா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க இல்லையா, அதுதான் ஃபுட் சேஃப்டி. ஸோ வந்து ஹியூமன்ஸ் வந்து நல்ல நியூட்ரிஷியஸான ஃபுட்டை கன்சியூம் பண்ணணும், அவங்க ஹெல்த்துக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நீ தெருக்கடையில் போய் சாப்பிடாதரா, எந்த எண்ணெயில் பொறிச்சானோ ஆர் எவ்வளோ தூசி வருமோ அப்படின்னு சொன்னாலும் நம்ம அங்கே தான் போய் சாப்பிடுவோம், பிகாஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இடமா இருக்கும், நல்ல டேஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் விதமாக நியூட்ரிஷியஸான ஃபுட்டை கன்சியூம் பண்ணுங்க அப்படின்ற சொல்கிறது விதமாக தான் இந்த டே வந்து அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த வாரம் என்னென்ன செலிப்ரேட்டிங் டேஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி என்னடா இவன் வளவளன்னு பேசிட்டே இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்காகவும் வேர்ல்டு டே, நேஷனல் டே, ஃபன் டே, ஃபுட் டே எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ ஸ்லைடாக இன்னொரு வீடியோவாக கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.